ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாதுஷா, நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான். ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம டிஷ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், கால் கிலோ 250 கிராம்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதில். அப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் வெளியில் வச்சோன்னா கரைஞ்சிரும், அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கட்டியாக ஆட் பண்ணி இது பண்ணிக்கிறதா இருந்தாலும், ஸ்மாஷ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி ஒரு 4 விரல் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தின மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதுஷா கெட்டியாக வந்துடும். இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி பதத்தில் வரணும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அழுத்தி மட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு பாதுஷா கரெக்டான பதத்தில் வராது, அப்புறம் கெட்டியாக போயிடும், சாஃப்டாக நம்மளுக்கு வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக அதுவும் இந்த டெக்னிக், இதுதான் வந்து ஒரு டெக்னிக் இந்த பாதுஷாக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக் இது. அந்த மாவு பிசையறதுல தான் இந்த பாதுஷாவே வந்து எப்படி வரும் அப்படின்றது இருக்குது. ஸோ வந்து ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணி, ரொம்ப நீட்லாம் பண்ணாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதை அப்படியே இழுத்து பிரித்து விட்டோம்னா அப்படியே லேயர் லேயராக வரணும். இதோ இந்த மாதிரி லைட்டாக இப்படி இழுத்து பிரிச்சிங்கன்னா பாருங்கள், லேயர் லேயராக வருது பாருங்கள். இந்த மாதிரி லேயர் லேயராக வரணும் மாவு. இந்த பதம் வந்த பிறகு போதும், இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊறணும்னு கூட இது அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக 2 பெசஞ்சிட்டு மூடி வச்சுருங்க, அது ஊறட்டும். அது வந்து கையில் நம்ம கொட்டாமல் வரணும், அவ்வளோதான். இது அதுக்கப்புறமா வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த கப்பில் வந்து மாவு மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நான் சர்க்கரையை எடுத்துக்கிட்டேன். 1 கப் சர்க்கரை, அதே கப்பில் வந்து 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பாதுஷாக்கான சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு அது வந்து நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். 1 கம்பிப்பதம் வரும் இல்லையா, அந்த 1 கம்பிப்பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் இல்லை, அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் பாதுஷாக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக. அவ்வளோதான், இந்த அளவுக்கு ஆயில், அது முழுகிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டால் போதும். நம்ம சிரப்பும் ரெடி ஆகிட்டுருக்கு, நல்லா கொதிச்சு பாருங்கள். இன்னொரு டைம் காமிக்கிறேன் அந்த பதம் பாருங்கள், அந்த மாவு பதம் அப்படியே பிரிஞ்சு லேயர் லேயராக வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், நம்ம இது வந்து ஒரு சின்ன சின்னதாக நம்ம உருட்டி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டி நம்ம பாதுஷா ஷேப்பில் வந்து தட்டி நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். அந்த ஆயில் வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும், ரொம்ப பைப்பிங் ஹாட்டில் இருக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சூட்டில் இருந்தால் போதும். கொஞ்சம் சூடாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா பெரிய பாதுஷாவையோ வந்துருச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் குட்டி குட்டியாக உருண்டை எடுத்து நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைட்டாக இந்த மாதிரி குழி, நல்லா பெருசாக குழி பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஹீட் ஆகிடுச்சு, நம்ம பாதுஷாவை அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அதே மாதிரி நிறைய பாதுஷாவை நம்ம போட்டுடலாம். அது அப்படியே மேலே எழுந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு முன்னாடி ஹீட் ஆகிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சமாக மாவு அதில் போட்டிங்கன்னா அது மேலே அப்படியே எழும்பி வரும். அப்போ அந்த ஹீட் ஆகிடுச்சு ஆயிலுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நீங்கள் பாதுஷாவை வந்து ஒன்று ஒன்றா தட்டி ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வந்து இந்த பாதுஷாவை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த சுகர் சிரப்பில் உடனே போட்டுருணும். இதுவும் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுது, இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாதுஷா வந்து சுட சுட அப்படியே வந்து அந்த சுகர் சிரப்பில் வந்து போட்டுருணும். சக்கரப்பாகில் பாதுஷாவும் சூடாக இருக்கணும், அந்த சக்கரப்பாகும் சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பாதுஷா வந்து கிடைக்கும். நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய்த்தூள் போடுறேன் அந்த சுகர் சிரப்பில். பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. அப்படியே எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். பபுள்ஸ் வருது பாருங்க, அது நல்லா அடங்கட்டும். இது உள்ளே நல்லா வெந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா அங்கே அந்த கொதிச்சு ஃப்ரை ஆகிட்டுருக்கு இல்லையா, அதில் வந்து பபுள்ஸ் வந்து அடங்கியிருக்கும். அடங்கிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் பாதுஷா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போவே சாப்பிட்றலாம் போல இருக்குது, பட் ஆனால் இது நல்லா ஊறுச்சுன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 5 hours ஆச்சும் ஊறுச்சுன்னா உங்களுக்கு செம்மையான பாதுஷா கிடச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் சிரப் வந்து ஆறிடுச்சு அப்படின்னீங்கன்னா மறுபடியும் அதை நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு அகைன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பாதுஷாவும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த தீபாவளிக்கு சுட்டு கலக்குங்க, சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.